இலக்கை நோக்கி toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 119 சங்கீதம் 14 வசனம், திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். சங்கீதக்காரன் ஆச்சரியமா சொல்ற ஒரு வார்த்தை, திரளான செல்வம் இருந்தால் அது எப்படி எனக்கு மகிழ்ச்சியா இருக்குமோ அந்த மகிழ்ச்சியை போல உம்முடைய வேதம் சாட்சினா வேதம் அது காண்பிக்கும் வழியில் நடப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கும் நம்ம வீடு நிறைய பணங்களும் விலை உயர்ந்த நகைகளும் அப்படியே ரேக் ஃபுல்லா நிறைய பத்திரமும் இப்படிலாம் நம்ம கையில நிறைய ஆஸ்திகளுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல. அதை போல இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே கேட்டு நடக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. இது இன்று நம்முடைய அனுபவமா இருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும் பாருங்க. ஒரு வேத மொழிபெயர்ப்புல அது எழுதப்பட்ட வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ இந்த வேதம் கற்பிக்கும் வழியில் நடப்பது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு. அப்போ கிறிஸ்தவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வது என்பது நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வது அல்ல, இந்த வேதம் காண்பிக்கிற வழியிலே நாம் வாழ்வது. இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிற அத்தனை காரியங்களுக்கும் நாம் முழுமையாய் கீழ்ப்படிந்து நடப்பது. அப்ப இது ஒரு வரைமுறைக்குட்பட்ட வாழ்க்கை, இஷ்டம் போல வாழ்ற வாழ்க்கை கிடையாது. அப்ப இந்த வேதம் நமக்கு என்ன கற்று தருகிறதோ, ஐயோ இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதே, அங்க போகக்கூடாதுன்னு சொல்லுதே, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுதே, அவங்களாம் எவ்வளவு ஃப்ரீயா இருக்காங்க, அவங்களாம் இஷ்டம் போல வாழ்றாங்க, அவங்களா நினைச்சதை செய்யறாங்க, ஆனா என்னால் அப்படி இருக்க முடியலையே, நான் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி வாழ வேண்டியது இருக்கு, என்ஜாய் பண்ண முடியாம இருக்கு, என்னால் இப்படியெல்லாம் நேரம் செலவு பண்ண முடியாம இருக்கேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காமல் இப்படிப்பட்ட ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட இந்த வாழ்க்கை வாழ இந்த வேதம் கற்றுக் கொடுக்கும் அத்தனை காரியங்களையும் நான் கை கொண்டு நடப்பதுல மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. நீங்க இனி ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறிடுவீங்க, பாக்கியவான்களா மாறிடுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு உண்டாகும். ஆகவே மகிழ்ச்சி செல்வத்தினால் உண்டாகிற காரியத்தில் அல்ல, வேத வசனத்தின்படி நடப்பதினால் என்பதில் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். தேவனே உம்முடைய வார்த்தைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pr.J.Jeyakumar, Elshaddai Ministries, 9500252586, Surandai.